ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 2020 மார்ச் மாதம் மீனராசிக்கு வெற்றி உறுதி அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் வந்து மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றிகரமான ஒரு மாதம்னே சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய அந்த கிரக அமைப்பு இந்த மாதத்தில் அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக இருக்குது. எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. கடந்த காலகட்டங்களில் வந்து என்ன தான் உங்களுக்கு நன்மைகள் நடந்திருந்தாலும் சரி, எதிலும் பயன் இருந்திருக்காது. உதாரணத்துக்கு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பணிச்சுமை வேலை வந்து அதிகமாக இருக்கும், பட் ஊதியம் குறைவாக இருக்கும், சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ரொம்ப கடினமாக உழைப்பாங்க, ஆனால் ஊதியம் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இயல்பாக வந்து கடந்த காலகட்டங்கள் வந்து பணத்தால் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. படாத அவமானம் கிடையாது, ஏறாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. அந்தளவுக்கு வந்து பணப்பிரச்சனை இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். சிலர் பணமே இருந்தால் கூட சரி, ஒரு வேலையை எடுத்த நேரத்தில் முடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரியான தடங்கல்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு சுக்கர பகவான் வந்து இவர்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால கண்டிப்பாக வந்து கடன்களை அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். உதாரணத்துக்கு அதிகமாக வட்டிக்கு வாங்கியிருந்த இடத்துல இருந்து அதை மாற்றி குறைவான வட்டிக்காக மாற்றுவாங்க. இந்த மாதிரி இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த மாதம் பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்ததை முடிக்க முடியும். நிச்சயமாக வந்து மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால ஒரு லாபம்னே சொல்லலாங்க. எதிர்பாரா லாபம், விபரீத ராஜயோகம்னே சொல்லலாம். அதாவது எதிர்பார்த்தது கிடைக்கலனாலும் எதிர்பாரா விதமாக ஒரு நன்மை நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, உதாரணத்துக்கு ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, இந்த மாதம் வந்து தொழிலில் நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு பண உருவாய், போட்டிகள் வந்து குறையும், நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள் நீங்கள் தொழிலில் போட்டியில் என்னவோ ஃபஸ்ட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் பண வருமானம் என்னவோ குறைவாக தான் இருக்கும். அதனால் கடந்த காலகட்டங்கள் வந்து உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவாக தான் இருந்திருக்கும். இயல்பவே இவங்க எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவாங்க. எதன் மீதும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே அளவாக தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் உழைப்பு மட்டும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதுமே வேலைகள் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை தொடங்கிடும். ஆனால் ஊதியம் தான் கிடைக்காது. என்னவோ எவ்வளோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், நிற்க நேரம் இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, உழைப்பாங்க, பட் ஊதியம் குறைவாக இருக்கும். அலைச்சல் தான் அதிகமாக இருக்குமோ ஒழிய எந்த விதமான பலனும் இருக்காது. பார்க்குறதுக்கு என்னவோ பெரிய மனுஷ மாதிரி பந்தாவோ நல்லா பப்ளிஷாக இருப்பாங்க, பட் அவங்களுக்குன்னு கஷ்டம் தனிப்பட்ட முறையில் எவ்வளோத்தரம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை மனசார செய்யக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள். இயல்பாகவே வந்து பல கஷ்டங்களும் பல அலைச்சல்களும் இருந்தாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போதுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி தனக்குள்ளே கஷ்டமே இருந்தாலும் சரி, அதை மறைச்சி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியாவது வெளியே காட்டிக்குவாங்க தன்னை சுற்றி இருப்பவர்களிடம். அந்த மாதிரியான நல்ல குணம் கொண்ட இவர்களுக்கு மார்ச் மாதம் நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி உறுதினே சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் மீனராசிக்கு விபரீத ராஜயோகம் பெறும் வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நிச்சயம் யோகத்தை தரும். அதே மாதிரி இவர்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் யோகம் தரும் இடத்துல அமர்ந்திருக்காரு. கண்டிப்பாக எதிர்பாரா விதமான நன்மைகள் உண்டாகும். அதனால் தொழிலில் நல்ல ஒரு பண உருவாய் ஏற்படும். கடந்த காலகட்டங்கள் என்னதான் தொழிலில் போட்டியில் முன்னணியில் இருந்தாலும் சரி, சரியான பண வருவாய் இல்லை, நினச்சதை முடிக்க முடியலை, என்னவோ ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படின்ற அந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அவர்களுடைய கஷ்டம் வந்து படிப்படியாக குறையும். நிச்சயம் அவர்களுடைய அந்த கடனை அடைக்க ஒரு வழி கிடைக்கும்னே சொல்லலாம். நல்ல ஒரு பண வருவாய் ஏற்படும், நினச்சதை முடிப்பாங்க. அதே மாதிரி இவர்களை சுற்றி இருந்த நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்ற தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் நிச்சயம் இருக்கும். அந்த மாதிரியான யோகங்களை தரக்கூடிய இந்த மாதத்தில் மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதினே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை மனசில் நினச்சிக்கங்க. உங்களுடைய கஷ்டங்கள் வந்தால் கூட அது நீங்கும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து இனிமேல் இருக்காது. இந்த மாதத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக யோகம் தரும் ஒரு மாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.